வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல ஒரு ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. அதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஒரு ஒருத்தருக்குமே வீடு வாங்கணுன்றது ஒரு ஆசை தான். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு நல்ல லொகேஷன்ல, சிட்டிக்குள்ள பிரைம் லொகேஷன்ல வாங்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஃபர்ம் ஃபவுண்டேஷனுக்கு கால் பண்ணலாம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மள ஃபர்ம் ஃபவுண்டேஷன் தான் இன்வைட் பண்ணிருக்காங்க. ப்ராஜெக்ட் பேஸ்மெண்ட் போடும் போதே வந்து டைமிங் செட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்க ஒன் இயர்ல கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த டைமிங் கூட முடியல. முடியறதுக்கு இன்னும் வந்து கரெக்டாக 1 hour 25 seconds இருக்குங்க. பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்க நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டைமிங் வைக்கிறவங்க டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் ஃபங்க்ஷனே வைப்பாங்க. ஆனால் இவங்க ஃபங்க்ஷனே வந்து இந்த டைமிங்குள்ளேயே வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு ஃபஸ்ட் ஹேண்ட் ஓவரிங் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இது வந்து நான் ஒரு டிஃப்ரெண்டாக பார்த்தேன். முக்கியமாக வந்து அண்ணனால தான் இவங்க பேஸாக பண்ணுறாங்க. மற்றபடி சிட்டியோட முக்கியமான லொக்கேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் 169 ப்ராஜெக்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஆன் கோயிங்கில் 11 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி இவங்களுக்கு வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே எல்லாமே புக் ஆகிடுது. நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு இந்த சோல்ட் அவுட் ஆன ப்ராஜெக்ட்டில் எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோஸில் இவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸோட வீடியோவும் நான் கவர் பண்ணுறேன். டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த இடத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்களோட வெப்சைட் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களுக்கு சிட்டிக்குள்ளே எந்தெந்த லொக்கேஷனில் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குன்னு நீங்கள் அந்த வெப்சைட் மூலியமாக கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க, உங்கள் வீட்டு பிள்ளையா, உங்கள் குடும்பத்தில் வரும்னா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் அக்காமையும் ஒருத்தங்களை இப்போ தான் வீட் பண்ணேன். நான் வீடு உள்ளே போய் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்துட்டேன். ரொம்ப அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ணா நகரில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது. நான் வரும்போது மெட்ரோவில் தாங்க வந்தேன். மெட்ரோவிலிருந்து கரெக்டாக வந்து ஒரு 200 meters தூரத்தில் அமைஞ்சிருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So happy இங்கே வந்துட்டு. யூ வாண்ட் ஹாஸ் கொஸ்டின் இல்லை ஷானை கண்டினியூ சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அதில் ஆக்சுவலாக இது வந்து அவர் அந்த 365 days அந்த எக்ஸாக்ட் ப்ராம்ப்டாக அந்த கொடுப்பாரான்னு நானே யோசிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பாக 2-3 days ஏதாவது சொல்ல போகிறாரு அப்படிலாம் நினச்சேன். எக்ஸாக்டாக அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் அது. அடுத்து வந்து அந்த கஸ்தூரி ராஜோட ஜெனியூன்னஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்ஸ். எதுனாலும் கிளியராக திஸ் இஸ் த திங், திஸ் இஸ் த திங், இதுதான் நடக்க போகுது அப்படின்லாம் சொல்லுவார். எக்ஸாக்ட் டைம்க்கு பண்ணியிருக்காரு. இட்ஸ் வி ஆர் ஸோ ஹாப்பி ஃபார்ம் ஃபவுண்டேஷனில் எங்களோட ப்ராஜெக்டில் இந்த இது வீட்டில் நாங்கள் இருக்க போகிறது. வி ஆர் ஸோ ஹாப்பி. வீடுன்றது லைஃப்பில் ஒன் டைம் வாங்கக்கூடியது. சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்பவே இருக்குது. நல்லா இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்க மாதிரி இருக்குது. வி ஆர் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ. வெரி குட். கேஜி போங்க, சொன்னாங்களே இன்டர்வியூ அவங்களோட வீட்டுக்குள்ளே இருந்து தான் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. நான் வெளியில் பேக்ரவுண்டு வச்சுட்டு எதுவுமே எடுக்கல. அவங்களோட வீட்டில் நின்றுட்டு அவங்கக்கிட்ட இருந்து ரிவ்யூ கேட்குறேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? சொன்னதை செஞ்சுருக்காங்களா? வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட், வெரி வெரி ஹாப்பி. மிஸ்டர் கஸ்தூரிராஜ் ஃபோம் ஃபவுண்டேஷன் எம்டி இஸ் ஆர் கிளாஸ்மேட் இன் லா காலேஜ். ஓகே. வி ஹவ் நோன் ஃபார் த பாஸ்ட் ஹவு மெனி இயர்ஸ்? ஃப்ரம் 84. So we are more than a family we are. So we have very happy with what he has done for us, and the handing over ceremony which he has organized was so good, we all became emotional, nearly in tears. We should really thank him for that. Very happy.
இப்போ நீங்க புக் பண்ண வீட்ல தான் இருக்கீங்க இல்லையா? This is 5B. 5B. சொன்ன மாதிரி ஆண்டவர் பண்ணாங்களா? Yeah, perfect, perfect. Everything was perfect. We are very happy with everything. சொன்னது கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களா? What they were told, they what they said, they have achieved 100%. We are very, very happy and we'd like to thank from foundation once again. Mr. Kasturi Raj and Dr. Mala Raj and the entire team, Raji ma'am, Tasneem ma'am and Aishwarya. Thank you so much for giving us our dream house. Thank you. ஃபார்ம் ஃபவுண்டேஷன் சொன்னதை செஞ்சுருக்காங்களா? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? ஏன்னா வீடுன்றது லைஃப்பில் ஒன் டைம் வாங்கக்கூடியது, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? எஸ், ஓவரால் சாட்டிஸ்ஃபைட் டெஃபினெட்லி. தேங்க்ஸ் டு ஃபார்ம் ஒன் இயரில் பண்ணி முடிச்சதுக்கு ஆஸ் பர் தி டெட்லைன். வி ஆர் ஆல்சோ வெரி ஸ்கெப்டிக்கல் எப்படி ஒன் இயரில் முடிப்பாங்கன்னு, பிகாஸ் பில்டிங் இஸ் நாட் ஈஸி. வி ஹவ் காட் ரைட் ஒன் நெக்ஸ்ட் டு வேஸ்டிங், அது வந்து இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி தட் தேவ் டன் திஸ் இன் ஒன் இயர்ஸ் டைம். என் பேர் முகமது ஜாவேத். எங்கள் அப்பா, சாரி, எங்கள் பெரியப்பா நேமில் தான் அந்த ஃப்ளாட் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃப்ளாட் வந்து எங்களுக்கு வந்து பாஸ்ட் 20 இயர்ஸாக ஃபாதர் நேமில் இருந்தது. ஓகே, கொஞ்சம் ஓல்டு பில்டிங். இன் 2020 தான் வந்து ரெகார்டிங் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் ஜேவி கொடுத்துட்டு நீங்கள் ஜேவிக்காக வந்து அப்ரோச் பண்ணாங்க. வி காட் அ குட் டீல். இதுக்கு முன்னாடி 2-3 பில்டர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணாங்க, பட் வி ஆர் ஓகே வித், வெரி மச் இம்ப்ரெஸ்ட் வித் ஃபர்ம் ஃபவுண்டேஷன். சாட்டிஸ்ஃபைடா? வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ம் அஷ்மிதா. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளாக் எஃப், 6th ஸ்ட்ரீட்டில் இருக்குங்க. கரெக்டாக அண்ணா நகர் ஈஸ்ட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4,695 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸுங்க. ஒரு ஒரு ஃப்ளோருக்குமே ஜஸ்ட் 2 வீடு தான். சிஎம்டிஏ அப்ரூவ்ட் லேண்டில் கட்டப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பில்டிங். இப்போ தான் எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஃபங்க்ஷன் இப்போ தான் முடிஞ்சிச்சு. சில்ட்டில் ஃபுல்லாக கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்கு. லாபி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. லாபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து கார்டு வச்சு தான் நீங்கள் அன்லாக் பண்ண முடியும். வாங்கி வைங்க, என்ன பண்ணுங்கள் கார்டு இது. அப்புறம் வந்து மேலே உங்களுக்கு நான் ஒரு வீடியோ டோர் ஃபோன் காமிக்கிறேன். மெயின் டோர் திறந்த உடனே எல்லா மெயின் டோர்லேயும் இருக்குது. இங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா பெல் அடிக்கும். அவங்க இந்த கேமரா மூலமா பார்ப்பாங்க யார் வெளியில் இருக்கா அப்படின்றத. நீங்கள் அங்கே ஓகே சொல்லி அன்லாக் பண்ணால் கூட இது அன்லாக் ஆகும். உள்ளே வந்த உடனே லாபி. லாபிலையும் உங்களுக்கு வந்து ஏசி போட்டிருக்கிறாங்க. இங்கே கம்யூனிட்டிஸ் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு சுற்றி வந்து சிசிடிவி கேமரா கொடுத்துருக்குறாங்க. உள்ளே லாபிலையும் இருக்குது. லாபியில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து லிஃப்ட்டு. நீங்கள் ஸ்டார் கேஸ் போகிறதுனா இங்கே தனியாக ஒரு வழி இருக்குது, இது வழியாக நீங்கள் போய்க்கலாம். இதுதான் ஸ்டார் கேஸ் வழி உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். இப்போ வந்து நம்ம மேலே போகலாம். லிஃப்ட் பார்த்தீங்களா, அமுக்கவே இல்லை, சும்மா டச் தான். அப்படியே தடவுனாலே போய்டுவாப்ல. இதோ நல்லா சென்சிட்டிவாக இருக்குது. இப்போ நம்ம இந்த சைடு வந்தோம் இல்லையா, இப்போ நம்ம எக்ஸிட்டாக போகிறது இந்த சைடு. ஃபோர்த் ஃப்ளோர் வந்து லேண்ட் ஆன உடனே ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு. லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஒரு ஒரு வீடுமே ஆப்போசிட்டில் இல்லை, நீங்கள் பார்த்துருக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடு தான். நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது இந்த வீடு. நான் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இங்கே இருக்கக்கூடிய வீடு எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே புக் ஆகியிருக்கு. அதனால் கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட ஓனர் அவருக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதனால தான் நான் சொல்கிறேன், அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வீடை டிசைன் பண்ண முடியும். பார்த்து பார்த்து கட்டின ஃபீல் உங்களுக்கும் கிடைக்கும். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங். ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லாக் கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்ட் நம்ம அப்புறம் மாற்றிக்கலாம். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் இருக்கு. லிவிங், இது வந்து டைனிங் ஏரியா. இந்த லிவிங் கம் டைனிங்கில் 2 யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ணுற இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1270 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், 469.5 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ். இந்த லிவிங் கம் டைனிங்கில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் சாமிக்கு உள்ள ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபு, கிச்சனுக்கு டோர் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் இந்த லிவிங் கம் டைனிங்கில் ஏசி போட்டுக்கலாம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ல கிரானைட் போட்டிருக்கிறாங்க, ரெண்டு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க, எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கு, லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. ஜாகுவார் பிராண்டில், எல்லாமே பிராண்டடாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க, இருந்தாலும் பார்த்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா. ஜாகுவார் பிராண்டில் டேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஈஸ்ட் ஃபேசிங்லேயே பார்த்த மாதிரி இருக்குது. டைனிங் லிவிங் வந்தாச்சு. இந்த லிவிங்லேயே வந்து ஒரு ஓரமாக, அதாவது அந்த பூஜா செல்ஃப் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அப்படியே பேக் சைடில் டைனிங்க்கு பக்கத்தில் வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டோட பையர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வச்சுருக்கிறாங்க, அவங்களோட விருப்பம்தான். இப்போ நம்ம வந்து இந்த லிவிங் பார்த்தோம். உள்ளே வந்த உடனே ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் ரெண்டு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க, லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்டில் ஃபுல்லாகவே 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லீ கிராண்ட் பிராண்டில் போட்டிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம் டோர் டிசைன் பார்க்க முடியும், நல்லாயிருக்கு. பெட்ரூம் டோர் டிசைனும் பாத்ரூம் டோர் டிசைனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்தில் உள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது, ஜாகுவார் பிராண்டில், ஜாகுவார் டேப்போட. பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது. சீலிங்கில் 10 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் இருக்குது. தனியாக ஒரு யூரினலும் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நம்ம க்ளாசெட்டில் யூரின் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணும்போது லிட்டர்ஸ் கணக்கில் வாட்டர் வேஸ்ட் ஆகும். தனியாக இப்படி ஒரு யூரினல் இருக்கும் போது வாட்டரை சேவ் பண்ணலாம். 10 feet வரைக்கும் பாத்ரூம் வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வென்டிலேட்டர் இருக்குது. 3-in-1 வால் மிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க வித் ரெயின் ஷவரோடு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத். காமன் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் கொடுத்துருக்குறாங்க. 10 feet வரைக்கும் பாத்ரூம் வால் டைல்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெயின் ஷவரும் இருக்குது. 3-in-1 வால் மிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வென்டிலேட்டர் இருக்குது. யூபிவிசியில் நல்லா காற்று, நல்லா வென்டிலேஷனாக இருக்கும். இந்த காமன் பாத்துக்குலேருந்து வெளில வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் 2 UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க, லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். நைட் லாம்ப் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd bedroom. இந்த பெட்ரூமில் லாஃப்ட் இருக்குது, 2 UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த ப்ராஜெக்டில் எல்லா வீடுமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சிங்க. இவங்கக்கிட்ட அண்ணா நகர் இந்த காரிடாரில் இப்போ கரண்ட்டில் 11 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் 16,500 rupees ஸ்டார்ட் ஆகுதுங்க அண்ணா நகரில். நம்ம வீட்டில் பெரியவங்க நிறைய பேர் சொல்லி இது நீங்கள் கேட்டிருப்பீங்க. என் வீட்டில் சொல்லுவாங்க, நம்மளுக்காக ஒருத்தர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க மனசு திருப்தி படுற மாதிரி நம்ம நடந்துக்கணும். இங்கே ஃபார்ம் ஃபவுண்டேஷன்ஸ் கிட்ட நான் என்ன கவனிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாதுங்க, நான் பார்த்தது அப்படியே சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்டில் வேலை பார்த்த ப்ளம்பர்ஸ், எலக்ட்ரீஷியன்ஸ், பெயிண்டர்ஸ், டைல்ஸ் சப்ளையர், சென்ட்ரிங் மேன், ஆர்கிடெக்ட், இன்னும் நிறையா பேருக்கு அங்கே இருக்கக்கூடிய லேபர்ஸ் சப்ளையர்ஸ் எல்லாரையுமே திருப்திப்படுத்துகிற விதமாக பாராட்டினாங்க. அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க. பையர்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வேறங்க, பட் நம்மக்கிட்ட வேலை பார்க்குற லேபர்ஸ்க்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அதை நான் கண்டிப்பாக இங்கே சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உழைக்கும் மக்களுக்கு அதுக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கணும். சரிங்க, இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் அவங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த், பாய் கைஸ். ஃப்யூச்சரில் இன்கேஸ் இவங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் வீடியோ நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.